வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நாங்கள் ஷூட் பண்ணணும்னு சொல்லி நினச்சோம், ஆனால் பண்ண முடியல. அதனால் மத்தியானம் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு இன்னைக்கு ஒரு கேஷுவல் விளாக் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீக் நம்ம எடுத்த விளாக் எல்லாமே ஒரு கேஷுவல் விளாக் விளாக்னு சொல்லியாச்சு. ஸோ மேபி இதுவும் ஒரு கேஷுவல் விளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம மாறனை வந்துட்டு குளிப்பாட்ட போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, எல்லாத்தையும் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ஓரளவுக்கு ஜாலியாக, ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக, ஓரளவுக்கு ஃபன்னாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டால் எங்களுக்கு தெரியல, ஓகேவா? ஆனால் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது ஜாலியாக இருக்கும். ஆமாம், ஜாலியாக இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மம்மி, அப்போ வெளியே மாறன் தூங்கிட்டு இரு, மாறன் வெளியே தூங்கிட்டு இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கியா? தூங்கிட்டு இருக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ தூங்கிருக்க மாட்டான் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு வாசலில் உட்காந்துட்டு இருப்பான். எவ்வளோ பெட்டு? எவ்வளோ பெட்டு? எவ்வளோ பெட்டு? பெட்டெல்லாம் இல்லை. சரி, எவ்வளோ பெட்டு வச்சுக்கலாம் சொல்ல, நீ சொல்ல. 155 அதான் போங்கிட்டு இல்லை. சரி ஓகே. பாத்தீல்ல பார், அந்த மூக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். பாத்தீல்ல, இங்க பாத்தீல்ல மாறன் உட்கார்ந்துட்டு இருக்கான் பாத்தீல்ல. டேய் மாறா 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 மாறன் குட் பாய் டாடி. மாறன் பாத்தீங்களா அப்பப்ப பேட் பாய் ஆயிடுவாங்க. சிவப்பு கலர் பெல்ட்லாம் போட்டு, புது பெல்ட், புது பெல்ட்லாம் போட்டு வேற லெவல்ல இருக்கான் பாருங்க. அதுவே இங்க பாத்தீங்களா மாறன் டேய் கடிக்குறான் பாரு கொய்யால. இவன் கிழிச்சது தான் இது, என் டிஷர்ட் கிழிஞ்சிருக்குல்ல, அதை நம்ம மாறன் கிழிச்சது தான். பையன் மாறன் எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டாம் மாறன். மாறனுக்கு மாறனுக்கு நான்வெஜ் தர போறியா மாறனுக்கு? நீ தானே தெரிஞ்சிருக்கான். அப்ப நிக்கியே நீ ஏன் டியூன் பண்ணல? நிக்கி அது இந்த கணக்குல சேர்த்துறதுனால ஓடிடுவா. நிக்கி நம்ம இந்த கணக்குல சேர்த்துறதே தெரியல. நம்ம மாறன வந்துட்டு எல்லா கணக்குலயே சேத்தலாம். நல்ல ஒரு ட்ரெய்னிங் டாக் தான் நிக்கி. மாறன் ட்ரெய்னிங் டாக் இல்ல, மாறன் ஒரு கணக்கு. கடி மாறா கடி. மாறனோட வாய்க்குள்ள எவ்வளவு பல்லு இருக்குன்னு பாத்தீங்களா? புது பல்லெல்லாம் வந்திருக்கு பாத்தீங்களா? இதான் மாறனோட பல்லு. இந்த பல்லு ரொம்ப பெருசா வளர்ந்துச்சுல்ல. நிக்கியோட வால் சிக்கிச்சுல்ல. And Maaran daddy. Playtime. டே என் பக்கத்துல வராத. சரி போது போது. டன் 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 டன். அது நீங்கறதுனால விட்டுட்டேன். வேற யாராச்சும் ஓடி இருந்தா சுஹைல். So, Maaran is a well-trained dog now. Yes, Sohail? Maaran, goodbye, daddy. Well-trained than I go. Well-trained than I go. 5 months old. Maaran, goodbye than I go. இங்க பாருங்க நான் Maaran, goodbye. Maaran, உங்களுக்கு zoom பண்ணி காட்டுறேன். அப்படியே Maaran daddy மாதிரியே இருக்கு Maaran. தா அதே அதே போஸ்ல பாரு. Maaran, goodbye or bad boy? ஒரே மாதிரி இருக்குடா. கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். எனக்கு தெரிஞ்சு இந்த Maaran bad boy daddy. Goodbye தா. நான் அடிக்கலன்னு வச்சுக்கோ, வந்து அடி சொல்லுவான். ஆமா, டெய்லி வந்து அடி வாங்கிட்டு போவாங்க. மாறன் குட் பை டாடி. மாறன் குட் பை டாடி. மாறனுக்கு வேற ட்ரீட் இதெல்லாம் வாங்கணும். விளையாட்டு செய்திகள் இத்துடன் முடிவடைந்தது.
லேட்டர் மாரா யாரா அது யார் ப்ரோ ப்ரோ சொல்லுங்க பாசலுங்களா கத்த மாட்டியாடா நாயே நாயே ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்காரு அதுக்கு தான் ஒன்று வாங்கி வச்சிருக்கிறது ஓகே தேங்க்யூ ப்ரோ வா போகலாம் வா மாரா வா சைன் ஏதாவது பண்ணுமா ஓகே வா மாரா மாரா வாங்க ஓடி வா வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆ வெரி குட் இங்கே இரு பார்த்துடலாம் ஸோ இப்போ நமக்கு வந்த பார்சல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாறனுக்கும் நிக்கிக்காக வாங்கின ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஹெட்ஸ் அப் ஃபார் டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட்லேருந்து ஒரு வெப்சைட்லேருந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு ஆக்சுவலாக நம்ம வாங்கியிருக்கோம் ஓகேவா லைட்டாக வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஏன்னா இன்னைக்கு வந்து ஏதோ பார்சல் வந்துச்சு அப்படின்னா ஆன் த ஸ்பாட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும் இல்லைன்னா வந்து சுற்றி சுற்றி கத்திக்கிட்டே கிடப்பா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளார வந்துட்டு எடுத்தவொடனே ஒரு பபுள் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மாறனுக்காக ஒரு பொம்மை கொடுத்துருக்காங்க ஒரு பொம்மை பார்த்தீங்கன்னா தனித்தனியா பேக் பண்ணி தனித்தனியா பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா பேக் பண்ணிருக்காங்க டேய் மாறன் பொம்மை நல்லா இருக்குல ஆமா மாறா மாறனுக்கு பொம்மை இப்ப கொடுக்காத இருக்கட்டும் இருக்கட்டும் தனியா இருக்கட்டும் நக்கினக்கே நாளடைச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஷாம்பு ஓகேவா இப்போ வந்துட்டு இந்த மார்ச் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமா வெயில் மாறினாலும் தாங்க முடியல உண்மையாலுமே எப்படினாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு நம்ம குளிப்பாட்டுற மாதிரி இருக்கு அது போக மாறனுக்கு வந்துட்டு இந்த ஃபிளீஸ் இருக்குல்ல ஃபிளீஸ்னா அந்த பூச்சி ஸோ பூச்சி பார்த்தீங்க அப்படின்னா மேலே அதிகமாக வந்துருக்கு அப்பப்போ வருது அப்பப்போ வருது இந்த ஷாம்பு டிக்கன் ஃப்ளீ அப்படிங்கிற இந்த ஷாம்பு பார்த்தீங்க அப்படின்னா இதை போட்டு குளிப்பாட்டுறப்போ அந்த ஃப்ளீஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் நாய் வச்சிருக்காங்கல்ல ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லாவெண்டர் லாவெண்டர் ஃப்ளேவர் ஃப்ராக்ரன்ஸ் சல்ஃபேட் அண்ட் பாரபன் ஃப்ரீ சூட்டபிள் ஃபார் டாக்ஸ் ஓவர் 12 weeks 12 வாரத்துக்கு மேலே இருக்கிற டாக்ஸ்க்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால யூஸ் பண்ண முடியும் எவ்வளோ சூடு பற்றி இல்லை இது எப்படி வேறு மாறனுக்கெல்லாம் வெளியே எப்படி இருக்கும் ஸோ இந்த ஷாம்பு போட்டு நம்ம மாறனை குளிப்பாட்டுவோம் ஓகேவா அதுக்கு அடுத்ததா மாறனுக்காக ஒரு சில பிஸ்கட்ஸ் எஸ் பிஸ்கட்ஸ் ஃபார் யூ மாறா அதுக்கப்புறமா இங்க ஒரு விஷயம் இங்க இருக்கு நான் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டி டிக் அண்ட் ஃபிளீ பவுடர் ஸோ யூஸ்வலா வந்துட்டு நம்ம பெட்ஸ் மேல நிறைய ஃபிளீஸ் இருக்கும்ல அதாவது அந்த இன்செக்ட்ஸ் நிறைய இருக்கும்ல ஸோ இது மேல மட்டும் இருக்காது அது பாத்தீங்க அப்படின்னா படர்ந்து போய் இந்த கார்பெட் மேல அதுக்கப்புறமா இன்னைக்கு மாறனுக்காக வந்து நம்ம தனியாக மேட் எல்லாம் போட்டுருக்கோம்ல அந்த மேட் மேலதான் போய் உட்காந்துட்டு இருக்கோம் நான் அதுக்கு மாறன் மேல மட்டும் போட மாட்டேன் அந்த மேட் மேலையும் பாத்தீங்க அப்படின்னா நான் போட்டுடுவேன் இதை போட்டோம் அப்படின்னா அந்த ஃபிளீஸ் எல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா செத்து போயிடும் ஓகேவா ஸோ அதுக்காக கூட இந்த மாதிரி பவுடர்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் ஹெட்ஸ் அப் ஃபார் டைல்ஸ் பிராண்டோட தான் இதுவும் இங்க இருக்கட்டும் ஸோ அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா டிக் அண்ட் ஃபிளீ ரெப்பலண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இது ஓகேங்களா இதுவும் ஹிட்ஸ் அப் ஃபார் டைல்ஸோட தான் ஸோ இதை நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா நம்ம மாறின வண்டி இப்போ ரீசெண்டாக வெளியே நிறைய வாக்கிங் எல்லாம் கூட்டு போக ஆரம்பிச்சாச்சு ஸோ அந்த மாதிரி வெளியே கூட்டிட்டு போகிறப்போ இந்த ஸ்ப்ரேயை வந்து நம்ம மேலே அடிச்சு விட்டோம் அப்படின்னா வெளியே இருக்கிற இந்த சின்ன சின்ன பூச்சி ஆகட்டும் இல்லை வேற ஏதாவது இன்செக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன இந்த ஃபிளீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மாறன் மேலே ஏறி ஏறி நம்ம வீட்டுக்குள்ள வராது ஓகேவா ஸோ கண்டிப்பாக பூச்சி உள்ள போய் உட்காந்தாலும் வந்துட்டு தெரியாது முடி இருக்கிறதுனால உள்ள போய் உட்காந்துக்கும் நமக்கு தெரியாது வெளியிருந்து வந்துட்டு எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் இருக்கிறக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக் அண்ட் ஃபிளீ ரெப்பலண்ட் ஓகேவா நீங்க வச்சிருவோம் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பவுலு ஸோ இது என்ன பவுல் அப்படின்னா நான் உங்களை காட்டுறேன் பாருங்க ஸோ இந்த பவுல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கிட் ஆகாமல் இருக்கும் நான் கீழே வச்சுட்டோம் அப்படின்னா கீழே ரப்பர் இருக்கிறதுனால
இப்படி கீழே வச்சாலும் வந்துட்டு இப்படி இழுக்காம இருக்கும், ஒரே இடத்துல வந்துட்டு இந்த பவுல் இருக்கும். ஈஸியா நம்ம மாறன்காகட்டும் நம்ம நிக்கிக்காகட்டும் ஏதாவது ஃபுட்டு போடுறோம் அப்படின்னா அந்த பவுல் நகர்த்திட்டு போகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சமையான ஒரு பவுல் இது. இந்த பவுலையும் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கோம். இதுல என்ன ஒரு ஹைலைட் தெரியுமா, இது நம்ம ஆஃப்லைன்ல வேற ஏதாவது ஒரு பிராண்ட் வாங்கணும் அப்படின்னா பயங்கர காஸ்டா இருக்கும். நம்ம ஆன்லைன்ல இவங்களோட ப்ராடக்ட் நம்ம வாங்குற பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி காஸ்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியான ஒரு காஸ்ட்டுக்கு தான் இது வாங்குது. இதுவும் வந்துட்டு ஹெட்ஸ்அப் ஃபார் டைல்ஸ் அப்படிங்கிறத அவங்களோட பிராண்டிங் வந்துட்டு இதுக்குள்ளேயும் போட்டிருக்காங்க. ஸோ இது இங்க இருக்கட்டும். உள்ள ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா? இவன் கழுத்துக்கு இப்படிதான் வேணும். ஏய் சூப்பர்டா மாரா. சோ இது மட்டும் இல்லாம ட்ரை அண்ட் வெட் ஃபுட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஹெட்ஸ்அப் ஃபார் டைல்ஸ்ல இருக்கு. வெப்சைட் குள்ள ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய விஷயங்களை பாத்தீங்க அப்படின்னா மாறன்காகவும் சரி நிக்கிக்காகவும் சரி உள்ள நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 5000 மேல ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உள்ள வச்சிருக்காங்க. சோ இல்லன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு உள்ள எதுவுமே இல்ல, எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொடுத்துருக்காங்க. சோ ஃபுட், ஆக்சசரிஸ், க்ளோத்திங், இன்னும் பல விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு சொல்லி சொல்லிட்டே போலாம். அவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு உள்ள நம்மளோட மாறன்காகவும் நிக்கிக்காகவும். உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு டாகோ கேட்டோ இல்ல என்ன வேணா இருக்கலாம். சோ அதுக்காக வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்துட்டு அவங்களோட வெப்சைட்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சுஹைல் 15 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 15% ஆஃபரும் வந்துட்டு ஹெட்ஸ் அப் ஃபார் டைல்ஸ் கொடுக்குறாங்க. சோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே இருக்கு. இப்ப நம்ம மாறனை கொண்டு போய் குளிப்பாட்டுவோமா, போலாம். ஓகே, சோ மாறனோட பாத்திங் டைம் இது. மாறன் வந்துட்டு ரொம்ப சூடா இருக்கு, ஹான்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹெட்ஸ் அப் ஃபார் டைல்ஸோட டிக் அண்ட் ஃபிளீ ஷாம்பு போட்டு மாறனை குளிப்பாட்ட போறோம். மாறா நான் போலவா? ஸோ நம்ம மாறனை வந்துட்டு சில் அவுட் பண்ணுறதுக்கான டைம் 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 வந்துடுச்சுன்னு சொல்லலாம். டைம் மாறன் டைம் டைம் ஃபார் மாறன். ஓகேவாடா? ஆ சரி ஓகே, படுத்துக்கோடா டே. அப்பா மாறன் ஜாலியாக ஜிம்கானா தான் போ. மாறன் ப்ரோ, ஹே ப்ரோ, மாறன் ப்ரோ, மாறன் ப்ரோ ஜாலியாக ஜிம் காணாதான். இதெல்லாம் அடங்கி உட்கார மாட்டானே இவன். மாறன் உன் ஷாம்பு எங்கடா? ஷாம்பு கொண்டு வர சொன்னோம்ல, கமான் ஷாம்பு 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 வந்துருச்சுடா. மாறன் ரெடியாடா? ஓகே, மாறனோட ஷாம்பு கேட்போமா? ஷாம்பு தேய்க்கிறது மட்டும்தான் மாறனுக்கு ஆகாத ஒரு வேலை. நல்லது பண்ணோம்னா மாறனுக்கு பிடிக்காது. எப்போவுமே நாங்கள் நாரி போய் கடந்தோம் அப்படின்னா ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் நீட்டாக அழகாயிரலாம் அப்படின்னா மாறனுக்கு பிடிக்காது. இல்லை மாறா, கால் எடுத்து உள்ள போடுறோம். ஏ காலை கழுவணும்டா. ஆ மாறன் குடிச்சான்டே, மாறன் குடிச்சான்டா. ஓகே, ஸோ மாறனை வந்துட்டு சமையல் பாத் பண்ணியாச்சு. நல்ல ஸ்மெல்லு வந்துட்டு செம்மையா இருக்கு, பயங்கரமான ஒரு மனம் வருது மாறன் மேல இருந்து. இல்ல மாறா, நம்ம குளிப்பாட்டுற போய் பாத்தீங்க அப்படின்னா உடம்புல இருந்த ஒரு சில ஃபிளீஸ் எல்லாம் இறங்கி ஓடிச்சு, குடு குடுன்னு ஓடிடுச்சு. ஏமாறா ஏமாறா, ஏண்டா கடிக்கிற இப்படி நீ? மாறன் நான் குட் பாய் நினைச்சிட்டு இருந்தேன், இவ்வளோ பேட் பாயா இருக்கா நீ மாறன்? ஏன் இவ்வளோ பேட் பாயா இருக்கா மாறன்? மாறன் குட் பாய் ராடி. The next day, அடுத்த நாள் மார்னிங் ஆயிருச்சு. நிக்கிக்கும் மாறனுக்கு இப்போ ரீசெண்டாக ஆகிறதே இல்லை. இந்த நிக்கி மேலே பயங்கர பொசிசிவ் ஆகிற மாறனு, அதே மாதிரி நிக்கிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாறன் மேலே செமக்கடுப்பு. நம்ம வளர்றப்போ மாறன் கூட மட்டும் வளர்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செமக்கடுப்பு ஆகிறான் நிக்கி. மாற்றி மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஜெலசியாவே சுத்திட்டு இருக்காங்க. மாறன் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நிக்கியை கடிப்பான்னு சொல்லி நினைக்கிறேன், என்ன ஆக போகுதுன்னு சொல்லி தெரியல. இந்த மாறனுக்கு நிக்கியை தூக்குனா பிடிக்கவே பிடிக்காது. இங்க பாத்தீங்களா, டே மாறா, இங்க பாத்தியாடா, நிக்கி பாத்தியாடா, நீ வா வந்து ஏறிக்கோவா, இந்த காலில் ஏறிக்கோவா. மாமாரா, உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் நான் சேர்த்து வைக்க போகிறேன். ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸாக இருங்க நீங்கள் நீங்கள் ரெண்டு பேருமே. நம்ம நிக்கி வந்துட்டு மாறன் மேலே ஏறி உட்கார வைக்க போகிறோம். எப்படி என்ன என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போமா. நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டு ஏன்னா பாசத்துக்கு ஒரு அளவெல்லாம் போயிட்டுருக்குல்ல. சரி உட்கார வை, உட்கார அப்புறம் நிக்கி கூடாது. நிக்கி அவர் வர வர ரெண்டு பேரும் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கதான் பாத்துட்டு இருக்காரு, ரெண்டு பேரும் இனிமே ஆகிட கூடாது சொல்லிட்டேன்.
ஓடிட்டாடி. ஸோ நாங்கள் நிக்கியும் மாறனையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் உட்கார வைக்க ட்ரை பண்ணோம். அப்போவே வந்துட்டு மாறன் டென்ஷன் ஆகிறப்போ நிக்கி பேசாமல் இருக்கா, நிக்கி டென்ஷன் ஆகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா மாறன் பேசாமல் இருக்கா. இந்த டைம் வந்து நிக்கி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாக்குன்னு சொல்லியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கத்திக்கிட்டு ஓடிட்டா. அதனால் இதுக்கு மேலே வந்துட்டு இந்த டிசிஷன் நாங்கள் எடுக்கிறதா இல்லை. ஸோ நிக்கி தனியாக மாறன் தனியாக தான் இருக்க போகுது. யூஸ்வலாக வந்துட்டு இந்த பூனையும் நாயும் சேர்ந்து இருக்கிற வீட்டில் ரெண்டு பேரும் வந்துட்டு அப்பப்போ பேசிக்குவாங்க, அப்போ பக்கத்து பக்கத்தில் இருந்துக்குவாங்க. ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக விளாடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா சேரவே மாட்டேங்குது. ஸ்டார்டிங்கில் கூட ஓரளவுக்கு பழகிட்டு இருந்தது, இப்போ வந்துட்டு சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை. அது தனியாக தனியாக ஆயிடுச்சு. ஸோ என்னன்னு சொல்லி தெரியல. உங்ககிட்ட ரெண்டு பேர்த்தையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிறதுக்கு, ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த பெட்டை வளர்த்துறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் பூனையும் நாயும் இருக்கா அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பேர்த்தோட வீட்டில் இந்த எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் தான், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாபா, சி யூ, பை.